حي على الفلاح. விரக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மோசமான ஒரு கெட்ட உணர்வை பற்றியும், அது எமது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியும் சுருக்கமாக இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனுடைய நட்பண்புகளை பிரித்து அவைகளை விளக்கி வகுத்து சொன்னதிலும், மோசமான குணங்களை பிரித்து அதனை விளக்கி சொன்னதிலும் இஸ்லாத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. நற்குணங்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று பொதுவாக சொல்லிவிடாமல், நற்குணங்களிலும் சிலவைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த குணங்கள், அதை கூட இஸ்லாம் பிரித்து சொல்லாலும் விளக்கத்தாலும் பிரித்து, இந்தெந்த குணங்களுக்கு இன்னென்ன கூலி உண்டு, இந்தெந்த குணங்களுடைய உணர்வு இது அப்படி என்று சொல்லி, அனுதாபம் கருணை என்பதெல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த குணங்கள், அதை கூட பிரித்து சொன்ன ஒரு மார்க்கம் அந்த குணங்களை விளங்கப்படுத்திய ஒரு மார்க்கம். கெட்ட குணங்களிலும் கூட மோசமான குணங்களிலும் கூட சிலவைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவைகள். ஆத்திரம் கோபம் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனால் சில இடங்கள் அதுக்கு என்ன செய்து வித்தியாசம் உண்டு. அதையும் இஸ்லாம் என்ன, கைத் என்று சொன்னால் என்ன, கதப் என்று சொன்னால் என்ன என்று பிரித்து சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதுபோல மனிதனிலே சில குணங்கள் உண்டு. அந்த குணங்களை பொறுத்த வரைக்கும் அவனளவில் அது நல்லது போன்று நினைத்தாலும் கூட, அதையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த குணங்களையும் அவனிடத்திலே வரக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுக்கிறது. ஏனென்றால் மனிதனை அறிவை விட மிகவும் மிகைக்கக்கூடிய ஒன்று உணர்வு தான். இந்த சமுதாயத்திலே எல்லா விஷயங்களையும் அறிவோடு அணுகுகின்றவர்களை விட அதிகமாக உணர்வோடு அதாவது அணுகுகின்றவர்கள் தான் அதிகம். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அறிவு ரீதியாக அணுகுதண்டா என்ன, குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்கிறது, ஹதீத் இதை பற்றி என்ன சொல்கிறது, இதற்கான தீர்வு என்ன, இதை எப்படி கையாளுவது, இது அறிவு ரீதியாக அணுகுவது. உணர்வு ரீதியாக அணுகுவதுண்டா என்ன, குர்ஆன் ஹதீஸை முதலாவது பார்ப்பதில்லை. ஒரு பிரச்சனை நடந்தாச்சு, இப்படி நடந்துட்டே அப்படி என்று சொல்லி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை வைத்தே தீர்ப்பையும் சொல்வது, விளக்கத்தையும் சொல்வது, எல்லா விதமான விஷயங்களையும் கையாள்வது. குர்ஆன் இப்படி சொல்கிறதா, ஹதீஸ் இப்படி சொல்கிறதா என்று பார்ப்பதும் இல்லை. குர்ஆன் இப்படி சொல்கிறதே, ஹதீஸ் இப்படி சொல்கிறதே என்பதை கேட்பதும் இல்லை. இதுக்கு பேர் என்ன, உணர்வு ரீதியாக அணுகுவது. இந்த சமுதாயத்தில் முன்னேறணுமென்றால், அவரை இடம் பிடிக்கணுமாக இருந்தால், தலைவராகணுமாக இருந்தால், அறிவு ரீதியாக அணுகிறதை விட எதை அணுகணும், உணர்வை பிடிச்சிட்டா சரி மேலுக்கு வந்துடலாம். ஆனால் வீழ்த்தனும் என்று ஒருத்தன் நினைச்சிட்டாண்டா, அதே மக்கள்கிட்ட உணர்வை இன்னொருத்தன் பிடிச்சானா இவன் வீழ்ந்துருவான். அதே மக்கள்கிட்ட உணர்வை இன்னொருவர் பிடித்தால் என்ன செஞ்சிருவான், வீழ்ந்து விடுவான். காரணம், அறிவோடு உள்ள மக்களை நாங்கள் சுமக்கவில்லை, உணர்வோடு உள்ள மக்களை சுமந்திருக்கிறோம். எனவே அதே உணர்வை இன்னொருவர் பிடித்தார் என்று சொன்னால், அதே உணர்வால் இவரையும் என்ன செய்ய முடியும், வீழ்த்த முடியும். எனவே உணர்வுகளுக்கு ஒரு பவரான ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த உணர்வுகள் மற்றவர்களை காயப்படுத்துமோ இல்லையோ, முதல் அம்சம் நம்மளையே காயப்படுத்தி விடாமல் இருப்பதற்குத்தான் இஸ்லாம் குணம் விஷயத்திலே, பண்புகள் விஷயத்திலே மிகவும் கவனமாக. நம்ம பண்பெண்ணு சொன்ன இன்னொருவரோடு சம்பந்தப்படுகிறது நினைக்கிறோம், இல்லை. முதலாவதை அது அவரை பிரதிபலிக்கிறது, அவரது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கவலை, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, சோர்வு, விரக்தி, இந்த மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவைகள். கவலை, சோர்வு, விரக்தி, இதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், முதலாவது ஏற்படுவது சோர்வு, இரண்டாவது ஏற்படுவது கவலை, மூன்றாவது ஏற்படுவது விரக்தி, மூன்றாவது ஏற்படுவது விரக்தி. இந்த விரக்தி ஹுர்கத், ஹுர்கத்துன் நஃப்ஸ் என்றது மனம் எரிகிறது. மனம் வந்து என்ன செய்கிறது, ஒரு விஷயத்தை நினைத்து எரிந்து தன்னைத்தானே இயலாதவனாக காட்டுகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் இந்த விரக்தி என்கின்ற நிலை. விரக்தி நிலை என்றது வந்துட்டேன்னு சொன்னால், அவனால் செயல்பட முடியாது. அவனால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. செயல்பட முடியாது மட்டுமல்ல, அவனால் நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது. நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது. ஏன், அவன் கையாலாகாத தன்மையில் இருக்கிறான். ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாத தன்மையில் என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான்.
விரக்தி நிலை வந்தேன்னு சொன்னால் நல்ல கருத்தை மற்றவர்கிட்ட சொல்ல முடியாது, நல்ல கருத்தை மற்றவர்கிட்ட சொல்ல முடியாது. உற்சாகமாக பேசுகிறவன் எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒருத்தர் நல்லா உற்சாகமாக பேசுகிறேன் சாலா நல்லா தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், நீங்களே தொழில் செஞ்சு பாருங்கன்றது. ஏன், இவன் விரக்தி இழைக்கிறானே, அதனால் நல்ல கருத்தை மற்றவன்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உற்சாகமாக எதனையும் கவனிக்க முடியாது. ஒரு புள்ள வந்து என்ன செய்கிறான், வறுமையான சூழலில் இருந்து நான் டாக்டராக வரணும் அப்படின்றான். இங்கே நான் வீட்டுக்கு கூலி கட்டவே அந்த பாடுபட்டிக்கு டாக்டராக வரோன்னு சொல்கிறான் அப்படின்ற பார்வையில் பார்க்க, அவனுக்கு இருக்கிறது விரக்தியில், அவன் இருக்கிறது நமக்கு சாத்தியமில்லாத விஷயங்களில் இருக்கிறோம். நல்ல முறையிலே பண்பாக மற்றவோட பழக முடியாது, கோபம் வரும், எதை பேசினாலும் கோபம் வரும், பிரச்சனை கோபம் அல்ல விரக்தி, எதை பேசினாலும் கோபம் வரும் என்றால் காரணம் இயலாது என்ற இடத்துல அவன் இருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, விரக்தி நிலை முதலாவது பாதிப்பது அல் புண்ணிய அஷ்ஷஹ்சியா, ஒரு மனிதனுடைய தனித்துவமான ஆளுமையை கட்டிடத்தை என்ன செய்தது பாதிக்குது, அவனை ஒட்டச்சிருது, மற்ற எதுவுமே தேவையில்லை, அவனை உடைத்து விடுகிறது. இஸ்லாம் எந்த நிலையிலும் தன்னைத்தானே உடைத்துக் கொள்வதை எந்த நிலையிலும் இஸ்லாம் அனுமதிக்காது. ஒத்த உச்சகட்ட பாவி ஆகிட்டான் இந்த உலகத்திலேயே, அவனை மாதிரி பாவம் செஞ்சவன் யாருமே இல்லை என்றால் அவன் மார்க்க ரீதியாக யோசிச்சா அவனுக்கு விரக்தி வருமா வராதா, வரும். மார்க்கறியா யோசிச்சாண்டா, மார்க்கறியா யோசிக்கிறண்டா, எப்படி எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சாண்டா, அதை நினச்சி பார்த்து 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 இந்த உலகத்திலே நான் தான் அதிகமாக பாவம் செஞ்சுக்கிறேன்னு நினச்சிட்டாண்டா, அவன் வந்து நாளை மறுமை நமக்கு அவ்வளவுதான், இனி சொர்க்கம் என்ன செய்யாது நமக்கு நினைச்சாலும் கிடைக்காது என்ற ஒரு இடம் வரும். இடம் வந்தால் அது என்ன அர்த்தம், இனி தொலை நினைவு வருமா, தொலை நினைவு வராது. ஏன், அதான் நான் நரகவாதி ஆகிட்டனே, நான் தான் இதுக்கப்புறம் செய்யறதுக்கு எந்த பாவம் இல்லையே, இதுக்கப்புறம் நான் தொழுது என்ன செய்ய, தர்மம் செய்ய என்ன செய்ய என்ற நிலை வரும். இந்த நிலையிலும் விரக்தி அனுமதியா, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த விரக்திக்கு அல்லாஹ் சொல்றான் குனூத், இறைவனது அந்த அதாவது அருளில் நம்பிக்கை இழத்தல், இறைவனது அருளில் நம்பிக்கை இழத்தல். ஒரு முக்மினுக்கு அல்லது ஒரு அதாவது மனிதனுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் அந்த இடத்துக்கு வரதுக்கு அனுமதி இல்லை. கடைசி செகண்ட் உயிர் போற டைமாக இருந்தாலும் சரி, இறைவன் ரஹமத்தில் அவனுக்கு என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் போவதைத்தான் இஸ்லாம் குஃபுர் என்று சொல்லுது, லா தக்னது மின் ரஹமத்தில்லாஹ். அப்ப எந்த ஒரு கட்டத்திலும் மார்க்க ரீதியாக விரக்தி அடையவும் அனுமதி இல்லை, உலக ரீதியாக விரக்தி அடையவும் அனுமதி, மார்க்க ரீதியாகவே அனுமதி இல்லைடா. ஒரு மனிதன் மார்க்க ரீதியாக விரக்தி அடைகிறா, அதுதான் நான் முடிஞ்சது, இதுக்கு பின்னால் எனக்கு லைஃப் இல்லை என்ற நிலைக்கு அனுமதியே இல்லை. ஒரு மனிதர் நான் வந்து என்ன 99 கொலை செஞ்சுட்டேன்னு வந்து ஒரு அறிஞர்கிட்ட சொல்றாரு தானே, ஒரு வணக்கசாலிகிட்ட சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது, உனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்ன உடனேயே 100 கொலை செய்யறாருன்னு வருது, 100 கொலை ஆக்கினாருன்னு வருது. இப்போ 100 கொலை ஆக்கினார் அப்படின்ற உணர்வு அவனுக்கு வருது, அகந்த ஏன் வருது, உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அடுத்து என்ன செய்வாங்க, மன்னிப்பு இல்லை தானே, அப்போ கம்ப்ளீட் பண்ணுறது தான், 100 விளங்கிட்டா, 100 101 150 போய்க்கிட்டே